டிசம்பர் மாதம் நடக்க வேண்டிய ஓயல் சாதாரண தரம் இந்த 6 மாதம் தள்ளி போட்டு இப்போ மே மாதம் 29 நடக்குது. இது பெற்றோர்கள் எல்லாம் நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னு சொன்னால் காலம் தாழ்த்தி இன்றைக்கு சரி நடைபெறனால நாங்கள் பெரிய சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி எமது பிள்ளைகள் நல்ல பெறுபவர்களை பெறுவார்கள் என்று நான் வேண்டிக் கொண்டு இந்த பேச்சை முடித்துக்கொள்கிறேன். கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்றிருக்க வேண்டிய ஒரு பரீட்சை, இருந்தாலும் காலம் கடந்து தற்போது நடைபெறுவது சந்தோஷமான விடயம். எமது அட்டன் வலயத்தை பொறுத்தவரையில் சகல ஒழுங்கமைப்புகளும் மிகவும் சிறப்பாக காணப்படுகிறது. மாணவர்கள் அனைவரும் நேரத்தோடு வந்து பச்சை மண்டபத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். இது ஒரு மிக முக்கியமான பரீட்சை. மாணவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மாணவர்களை அழைத்து செல்ல வேண்டிய பரீட்சை ஆகினால் இதன் முக்கியத்துவம் பெருமளவு உணரப்பட்டு இன்று இந்த பரீட்சை நல்ல முறையில் ஆரம்பித்து நல்ல முறையில் முடிவடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி. எல்லா மலையகம் இல்லாமல் எல்லாருக்கும் நாட்டில் எல்லா பாகங்களிலும் உலக ரீதியில் எல்லா இடங்களிலுமே பிறகு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. இருந்தபோதும் 6 மாதம் காலம் தள்ளி இந்த பரீட்சை நடைபெற்றதில் மாணவர்கள் சில பெறுவர்கள் பெறுவாங்க. இப்போ சரி இந்த பரீட்சை நடக்கிறதுக்கான காலம் கூடியிருக்குங்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. மலையக மாணவர்கள் வந்துட்டு காலகாலமாக படிப்படியாக கல்வியில் முன்னேற்றம் அடைஞ்சவர்களாக இந்த முறை நடக்கும் இந்த பரீட்சை சிறந்த பெறுபவர்களை பெற்று எங்களது மாணவர்கள் பல்கலைக்கழக செல்வதற்கு காப்பக சாதாரண சாதாரணம் எழுதி உயர்தரம் எழுதி பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கான எங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சிரிக்கிறேன்.